ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம கோவில் ஸ்டைலில் புளியோதரை பண்ண போகிறோம். வாங்க, அந்த புளியோதரைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கோவில் ஸ்டைல் புளியோதரை. புளி காய்ச்சல் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். வாங்க, புளி 200 கிராம் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலக்காய் பருப்பு, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, இதுவரை தாளிப்புக்குங்க. மேல்படி மசாலா வறுத்து பொடி போடுறதுக்கு தனியா 3 டேபிள்ஸ்பூன் தனியா, 8 வெரமிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்து பொடி போடணும். பெருங்காயம் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இது நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவில் புளியோதரைக்காக புளி காய்ச்சல் பண்ண போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாணல் வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிற சாமான்லாம் போட்டு இது வறுத்து எடுத்துக்கலாம். வாணல் சூடாயிருச்சு. இப்போ தனியா சேர்த்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். அதிலேயே ரெண்டு சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா அந்த மல்லி வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு பார்க்கலாம். தனியாக மிளகாய் வறுப்பட்டு வச்சுங்க, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வணலில் மிளகு, வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வருது பாருங்கள். இந்த டயத்தில் எள்ளு சேர்த்துக்கிறாங்களே. எள்ளு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. ரொம்ப படப்படன்னு வரக்கூடாது, லைட்டாக வந்தால் போகிறோம். எடுத்துடலாம். பாருங்க, எள்ளு பொறிஞ்சு வர்றது இந்த டைம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எள்ளு பொறிஞ்சாச்சு. இப்போ எடுத்து வேறு பிளேட் மாற்றிக்கலாம். இதயம் நல்லா நான் விட்டுக்கிறேன். இப்போது குழம்பு தாளிக்க ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாகிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ அந்த கடலப்பருப்பு ஊற்றணும். கடலப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம சாதத்தை கூட போட்டு குழம்புலேயே போட்டோம்னா குழம்புல கொஞ்சம் நல்லா ஊறிடும், அது நல்லா இருக்காது. இதுவே தனியாக வறுத்த போட்டோம்னா நல்லாயிருக்கும். வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட வச்சுங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடையில் சேர்த்துக்கலாம். இப்போது கடை நல்லா பொருள் இருக்கும். அடுக்கு பொறிஞ்சு வரத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து பூண்டு, வெள்ளை வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளை பூண்டு போடுறது எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ புளி காய்ச்சல் சேர்த்துக்கலாங்க. புளி காய்ச்சல் சேர்த்து சந்தாப்பை கொட்டு கொதிச்சு வரத்தை பார்க்கலாம். பெரிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்ந்தாப்பில் கொச்சி வரட்டுங்க பார்க்கலாம். புளி புளி காய்ச்சல் கொதிச்சு வருதுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அதில் கருவேப்பிலை நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம். குழம்பு நல்லா எனக்கு ஒரு டிக்காக வரணுங்க. டிக்காக வரும்போது நம்ம அந்த பொடி நம்ம வறுத்து வச்சுருக்கல, அந்த பொடி அதில் சேர்க்கலாம். அந்த பொடி பறிச்சுட்டு வந்துடுறேன் நான். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. கொஞ்சம் குறை குறை நைஸாக இல்லை, கொஞ்சம் குறை குறைனே அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போது இந்த மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு கொதிக்கணுங்க. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ புளி காய்ச்சலுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு இதுவரை போடலை, இப்போ தான் போடுறேன். புளி காய்ச்சலுக்கு தேவையான உப்பு நான் போட்டுருவேன். சாதம் கலரும்போது பார்த்து போட்டுக்கலாங்க.
நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி டிக்காக எடுத்து டிக்காக எடுத்து வச்சுக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். உங்கள் ஆயில் அதிகமாக வேணுன்னா நல்லா அதிகமாக விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிக்காக எடுத்து வச்சுட்டோம்னா 3 மாதம் ஆனாலும் இந்த புளிக்காய்ச்சல் கிடையாதுங்க. நம்ம தேவையாகிறப்ப சுட சுட சாதம் வச்சு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு கலரிக்கலாம். அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பரிமாறணும் பார்க்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல்லையே சாதம் போட்டு கலரிக்கலாங்க. சாதம் போட்டிருக்கேன். சாதத்து மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு தாங்க நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு தொடர்ந்து போட்டுக்கலாம். சுவையான புளி சாதம் ரெடிங்க. நல்லா உதிரி உதிரியாக வச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இதை செய்து நீங்கள் இன்றைக்கி செய்து நாளைக்கு நைட்டு வரலாம். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வெறும் நல்ல நிலையாக பண்ணியிருக்கோம். கெட்டு போகாது. நல்லாவே இருக்கும். வெளியேங்கன்னா டூர் மாதிரி எங்கே வெளியே போகிறதா மறுநாள் காலையில் மதியம் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். கோவில் புளியோதரை ரெடிங்க. சக்திமணி சமையல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.